ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:17, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெறிஞ்சில்களையும் தகித்து பட்சித்தது. அருமையான தேவஜனமே, யார் இஸ்ரவேலின் ஒளி? யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு என்கிற மெய்யான ஒளி. அருமையான தேவ பிள்ளையே, பாதையிலே வெளிச்சமில்லாதபடி எங்கும் இருளாயிருக்கிறதோ, இந்த மெய்யான ஒளி அந்த பாதையில் பிரகாசிக்கும் பொழுது நாம் போய் சேர வேண்டிய இலக்கை நோக்கி சேர்ந்திட இந்த ஒளி நமக்கு உதவி செய்யும். நாம் வாசித்த வசனத்திலே ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெறிஞ்சில்களையும் தகித்து பட்சித்தது என்று வாசிக்கிறோம். முள் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை அல்ல, அது சாபத்தை காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் மரித்து 3 உயிர்த்திருந்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கல்லனை அறைந்தார்கள். அந்த 2 கல்லருடைய தலையிலும் முள்முடி வைக்கப்படவில்லை, ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. எதை காண்பிக்கிறது? நம்முடைய சாபத்திற்காக அவர் சாபமானார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு சகோதரன் மீதோ ஒரு சகோதரி மீதும் இந்த சாபத்தினால் நின்றிட முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக, அவர் நமக்காக சாபமாய் தீர்ந்தார். எனவே இந்த காலை வளையல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி, இந்த ஆண்டவராகிய தேவன் என்கிற அக்கினி உங்கள் வாழ்க்கையிலே வீசும் பொழுது சகல முச்செடிகளையும் சகல சாபத்தையும் சகல அன்வான்ட் திங்ஸையும் அது தகர்த்து போட்டுவிடும். எனவே சொர்ந்து போகாதிருங்கள். இந்த மெய்யான ஒளியாயிருக்கிற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசமாவீர்கள். God bless you.